ஸ்ரீலங்காவில் ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் இதற்கமைய தேசிய நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதுடன் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாத வண்ணம் தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் கூற முடியும் இதன்போது முக்கியமாக தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கையின் போது மிளேச்ச பயங்கரவாத யுத்தம் ஒன்றுக்கு முகம் கொடுத்த நாடு என்ற வகையில் அதன் மூலம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் கொண்டு நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் அதாவது ஸ்ரீலங்காவில் ஏற்படாது தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உறுதிப்படுத்தியுள்ளோம் சுதந்திரம் மனித உரிமை ஜனநாயகம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தவும் அதேபோல நல்லிணக்கத்தின் ஊடாக நாட்டில் வாழும் இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை கட்டியெழுப்பவும் முன்னுரிமை கொடுத்து செயற்பட்டு வருகிறோம் இந்த நடவடிக்கைகளின் மூலம் உலக நாடுகளில் மிகவும் உன்னதமான நாட்டை கட்டியெழுப்புவதே எமது பிரதான இலக்காகும் இதற்கு அனைத்து உலக நாடுகளினதும் உலக அமைப்புகளினதும் முழுமையான ஆசீர்வாதத்தையும் ஒத்துழைப்பையும் நான் இங்கு பகிரங்கமாக கோரி நிற்கிறேன் அதேபோல ஸ்ரீலங்காவின் இறமை ஒருமைப்பாடு சுயாதீனத்தன்மை ஆகியவற்றை பாதுகாத்துக்கொண்டு தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளை வலுப்படுத்தும் நடவடிக்கையின் போதும் அறிமுகப்படுத்த இருக்கும் புதிய அரசியல் மறுசீரமைப்புகளின் போதும் அந்த நாட்டுக்குரிய தனித்துவமான சுதேச கொள்கை திட்டங்களுக்கே முன்னுரிமை கொடுத்து செயற்படுவோம் என்பதையும் இந்த இடத்தில் கூறிவைக்க விரும்புகிறேன்